நான் எங்க இருக்கேன்? வாடா சுகரு சோபோ. ஓ மை காட், என்னது நான் செத்துட்டேனா? எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த பாலா போன வாழ்க்கைய வாழ்றதுக்கு இதுவே மேல. என்னடா பேலு ஃபீமேல் உளறிட்டு இருக்க, நீ இன்னும் சாவலடா. என்னது இன்னும் சாவலையா? யோ, ஏன் இப்படி என்ன போட்டு பாடா படுத்துறீங்க? வாழவும் விட மாட்டேங்கிறீங்க, சாவும் விட மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ண? தயவு செஞ்சு என்ன கொன்னுட்டு மறுஜன்மம் குடியாயோ. ஆமா, மறுஜன்மம் கொடுத்தா மட்டும் அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு. டே சோமு, நீ தின்னியே ஒரு மஷ்ரூம், அது மேஜிக் மஷ்ரூமே இல்லடா, அது 100% பியூர் பாய்சனடா. என்னையா சொல்ற? அத சாப்பிட்டா உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும்னு அந்த ஜீனி சொன்னான். அப்ப அது அவனே ஒரு ஃப்ராடுக்கார பய, ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் பேச்ச போய் நம்பி இருக்கியே, உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையடா. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்காங்க, அதுல அந்த ஜீனியும் ஒருத்தன். அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். He will see my rage. ஆமா, இவர் விவேக் அஜித் குமார். இவரை முதுகுல குத்திட்டாக்க பழிவாங்க போறாரு. போய் சர்வை பண்ற வழியா பாடுறா. டாக்டர், டாக்டர். சோமோ, என்னடா ஆச்சு? ஒரு காட்டு பண்ணி மேல ஏறிடுச்சு டாக்டர். நீ ஏன்டா காட்டு பண்ணி கிட்டலாம் போய் மூஞ்சே காட்டுற? அதான் அது நாலு காட்டு காட்டி விட்டுச்சு. நான் கடவுளை பார்த்தேன் டாக்டர். எதோ கடவுளை பாத்தியா? காலையிலயே சரக்கா? ஐயோ டாக்டர், நான் சரக்குலாம் அடிக்கல டாக்டர். இந்த நாய் தான் ஏதோ தண்டர் ஃப்ளவர் ஃப்ளவர்னு சொல்லி ஏதோ மஸ்ரூம் தின்ன சொன்னான் டாக்டர். அதுல இருந்து தான் இப்படி ஆயிடுச்சு. டேய் சோபு, அது உண்மையாவே ஒரு மேஜிக்கல் மஸ்ரூம்டா. டேய் டேய், நீ இதுவரை பண்ணதே போதும்டா. என் உடம்பு வீக் ஆயிட்டே போகுது டாக்டர். எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏதோ இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா தான் சொல்ல முடியும். எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஸ்கேன் சென்டர்ல போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. இதா காசு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, இனிமே ரிப்போர்ட் ஸ்கேன் ட்ரிப்னு சொல்லி ஒண்ணும் இல்லாததுக்கு பில்லு போடுவோம் பாரு. என்னடா சோமோ, வாய் கொஞ்சம் ஓவரா நீளுது. நீ டாக்டர் நான் தான் தெரியும்ல, கத்தூரிய உள்ள விட்டு கேபிள கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்க. ஓ, ரிப்போர்ட் எடுத்துட்டு வழிய பாருங்கடா. டேய், இப்ப எப்படிடா போறது? நில்லுடா, என் டிவைஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமானு பாக்குறேன். காப்பாத்த முடியும். யோ, என்னையா மந்திரவாதி மாதிரி பேசுற? அதானே உங்க டாக்டர் சர்டிபிகேட் கொஞ்சம் காமிங்க, எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நம்மளா நீங்க டோராவோ ரிப்போர்ட்லாம் பாருங்க. இதுக்கு நீங்க அந்த ரிப்போர்ட்ட காட்டாம இருந்திருக்கலாம். அட, ஆமா, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பாத்தியா, இப்ப என்ன பண்றது டாக்டர்? மந்திரத்தை மந்திரத்தோட மட்டும்தான் சரிபடுத்த முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் டைம் பாஸ் பண்ற மாதிரிதான். அவனை போய் கூப்பிட்டு வாங்க. ஏன் டாக்டர், போய் தான் கூட்டிட்டு வரணுமா? அவர் போன் நம்பர்லாம் இல்லையா? அவங்க கிட்ட போன் இல்லடா. ஏன் டாக்டர், அவனுக்கு ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண தெரியாதுடா. சரி, அட்ரஸையாவது சொல்லுங்க, கூட்டிட்டு வரோம். அவன் எப்போ எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஏன் டாக்டர், சைடு பிசினஸா ஐஸ் வண்டி ஓட்டுறான். அதான், எப்போ எந்த யாரால ஐஸ் ஊத்துக்கிட்டு இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. கண்டுபிடிக்கலாமே. டேய் ஷின்சன், நில்லுடா. ஐயோ அம்மா. டேய் ஸ்பைடர்மேன்டா. ஸ்பைடர்மேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேளை, ஏதோ ஸ்பாஞ்ச் மேல விழுந்துட்டேன் நினைக்கிறேன். யோ, அந்த ஸ்பாஞ்ச் நான்தாயா? இந்திரியா யோ. ஐயோ, சாரி பா. ஐயோ அம்மா. என்னாச்சு ஸ்பைடர்மேன், மேல இருந்து வந்து விழுகுறீங்க? என்னோட வெப் ஷூட்டர்ஸ்ல ஃபியூவல் தீர்ந்துருச்சு. ஆமா, எங்க போறீங்க? அது வந்து சபா.
இப்பவே கண்ணை கட்டுது. என்ன பேட்மேன், இப்ப மார்னிங் ஷிப்ட்ல அதிகமா பாக்குறீங்க போல இருக்கு. என்ன பண்றது, கிரைம் ரேட் வேற ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இந்த கார்டன் வேற என்ன ரொம்ப தொல்லை பண்றான்டா. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏன் பேட்மேன், நீங்க உங்க கொள்கையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த கார்டனை போட்டு தள்ளக்கூடாது. டிபார்ட்மெண்ட்ல அந்த கார்டன் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்றான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா அவன் எல்லாம் எப்பவோ போட்டு தள்ளிட்டு பழிய ஆல்ஃபிரட் மேல போட்டிருப்பேன். சரி அதை விடுங்க, என்னதுக்கு வர சொன்னீங்க? சிட்டில ரொம்ப நாளா அங்க அங்க இருந்து வித்தியாசமான சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை டிடெக்ட் பண்ணும் போது எந்த டேமேஜஸும் இல்ல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடக்குதுன்றத நீ தான் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஸ்பைடர்மேன். என்ன பேட்மேன், ரொம்ப நாளாவே நடக்குதுன்னு சொல்றீங்க, இது என்கிட்ட முன்னாடி சொல்லல. ஏண்டா நான் என்ன இங்க வெட்டியாவாடா இருக்கேன், இங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமா? டே ஆல்ஃபிரட், சாப்பாடு ரெடியா? எனக்கு பசிச்சுதுரா. இப்போ நான் சிக்னல்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன். நாங்களும் இதுல பங்கேத்துக்கலாமா ஸ்பைடர்மேன்? நீங்களா, உங்களோ என்னடா பண்றது? எங்க கிட்ட நிறைய டிவைசஸ் இருக்கு ஸ்பைடர்மேன். டேய் பென்னு, நமக்கு தான் வேற வேலை இருக்குதுல, வாடா போவோம். டேய் டோரேமான், இந்த மாதிரி ஆக்சன் பிளாக்லாம் கிடைக்கிறது கஷ்டம்டா, இப்படி கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணாதான் உண்டு, புரியுதா? அப்ப டோரா அத அப்புறம் பாத்துக்கலாம். சரி இப்ப அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்றது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஏற்கனவே ஒரு சிக்னலை கண்டுபிடிச்சிட்டேன், சிட்டி டிஸ்போசல்ல இருக்க சீவேஜ்ல இருந்து தான் வருது. அப்படினா உடனே போவோம். என்னாச்சு டாக்டர், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா? 2000 நோட்ட பேன் பண்ணிட்டாங்களாடா. நான் கூட என் ரிப்போர்ட்ட பார்த்து தான் ஷாக் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏண்டா இதுவோ ரிப்போர்ட் ஒண்ணாடா. ஐயோ இப்போ என்ன பண்றது? என்ன சொல்லுங்க. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள அந்த வீரல இருக்க 2000 நோட்ட பூரா எடுத்து ஒரு சாக்கு முட்டையில கட்டி வை. ஏங்க நம்ம வீட்ல ரைடு ஏதாச்சும் வருதா? ஏண்டி நியூஸ் பாக்கலையாடு, 2000 நோட்ட பூரா பேன் பண்ணிட்டாங்க. ஐயோ என் வயர் எரியுதே. கொடல் புண்ணா இருக்கும், வரும்போது மருந்து எடுத்துட்டு வரேன். காரமானது அதையும் சாப்பிடாத. என் ரிப்போர்ட்ட பாருங்க டாக்டர். அத ஏற்கனவே பாத்துட்டேன்டா. வா லிவர் ஃபெயிலியர் ஆகுது. விட்டுருங்க. உடம்புல சுகர்டா, முடியலடா, ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஜுனர் வெள்ளி ஹரிச்சந்திர சொல்லி இவனோட தில்லி போய்க்காது. எதிரிய கொல்லி இமயத்த வெள்ளி உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ